சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் தினந்தோறும் தினமணி செய்தித்தாளிலிருந்து தேர்வுக்கு தகுந்த குறிப்புகளை பார்த்து வருகிறோம். தேர்விற்கு செய்தித்தாளிலிருந்து குறிப்புகளை எடுத்தால் மட்டும் போதாது என்பதன் காரணமாக பல்வேறு செய்தி ஊடகங்கள், குறிப்பாக பிஐபி மற்றும் பல்வேறு அமைச்சகத்தின் தளங்களில் வெளியிடக்கூடிய செய்திகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ், அந்த செய்தியிலிருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தினந்தோறும் ஒரு 10 மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதற்கு போதுமான விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது செய்தியாக, விவசாய கடன்களை வழங்கிட கூட்டுறவு மற்றும் ஊரக வங்கிகளுக்கு நபார்டு வங்கியானது கிட்டத்தட்ட ₹20,000 கோடியினை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. எனவே கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? விவசாய கடன்களை வழங்கிட கூட்டுறவு மற்றும் ஊரக வங்கிகளுக்கு நபார்டு வங்கியானது ₹20,500 கோடியினை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. எனவே கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நபார்டு வங்கியானது சிவராமன் கமிட்டி பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டதாகும். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வங்கியானது 1992 உருவாக்கப்பட்டதாகும். நபார்டு வங்கியானது சிவராமன் கமிட்டியின் பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டதாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நபார்டு வங்கியானது 1992 உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கூற்றில் சரியான கூற்று எது என்று கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, கூற்று ஒன்று மட்டும். நபார்டு வங்கியானது சிவராமன் கமிட்டி பரிந்துரையின் பேரில் தான் உருவாக்கப்பட்டதாகும். ஆனால் 1992 உருவாக்கப்படவில்லை, 1982 உருவாக்கப்பட்டதாகும். நபார்டு வங்கியானது 12 ஜூலை 1982 துவங்கப்பட்டதாகும். நம்ம இப்போ இந்த செய்தியில் இந்த விவசாய கடன்களை வழங்கிட கூட்டுறவு மற்றும் ஊரக வங்கிகளுக்கு நபார்டு வங்கி கடனுதவி செய்திருப்பது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ எந்த மாதிரியான வங்கிகளுக்கெல்லாம் இவங்க வந்து கடனுதவி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா பேங்க்குமே ஓரளவுக்கு செய்கிறாங்க. இந்த ஆர்ஆர்பி பேங்க், அதாவது ரீஜினல் ரூரல் பேங்க் அப்படின்னு அந்த பேங்க்குக்கும், ஷெடியூல்டு கமர்ஷியல் பேங்க்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸு, இந்த ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அது மாதிரி போன்ற பல்வேறு வங்கிகளுக்கு இவங்க வந்து கடனுதவி செய்கிறார்கள். அடுத்ததாக, கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? COVID-19 காரணமாக உலக சுகாதார நிறுவனமானது சுகாதார அவசர நிலையினை ஜனவரி 30 அறிவித்தது. குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி என்பதனை ஜனவரி 30 WHO ஆனது அறிவித்தது. COVID-19 பெருந்தொற்று பேண்டமிக் என உலக சுகாதார நிறுவனமானது மார்ச் 11 அறிவித்தது. WHO என்ற அமைப்பானது குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி என்று இந்த COVID-19 ஜனவரி 30 அறிவித்ததாகவும், இந்த COVID-19 பெருந்தொற்று பேண்டமிக் என்று மார்ச் 11 அறிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தேதி ரொம்ப முக்கியம் என்பதன் காரணமாக இந்த கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கூற்றுகளில் சரியான கூற்று எது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கூற்று இரண்டுமே சரியான கூற்றுகளாக இருக்கின்றன. மேற்கண்ட இரண்டு கூற்றுகளும் சரியான கூற்றுகளாக இருக்கின்றன. அடுத்ததாக, அண்மையில் செய்திகளில் வந்த இந்த ப்ரோக்ளமைசஸ் ட்விட்டர் என்பது என்ன? அண்மையில் செய்திகளில் வந்த ப்ரோக்ளமைசஸ் ட்விட்டர் என்பது என்ன? புதிதாக செல்லிடப்பேசிகளை தாக்கும் மால்வேராகும், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பினம், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டுண்ணி பூஞ்சையாகும், விலங்கினங்களில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நோயாகும். செல்லிடப்பேசிகளை தாக்கும் மால்வேர், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பினம், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டுண்ணி பூஞ்சையாகும், விலங்கினங்களில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நோயாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒட்டுண்ணி பூஞ்சையாகும். ஒரு ஃபங்கஸ் தான் இது, புதிதாக கண்டுபிடித்திருக்கார்கள். டென்மார்க் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பூஞ்சை. அடுத்ததாக, நாட்டில் விரிவான ஓய்வூதிய திட்டத்தினை ஏற்படுத்த மத்திய அரசிற்கு ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA என்ற அமைப்பானது பரிந்துரை செய்திருக்கிறது. எனவே இந்த ஆணையம் எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும்? நாட்டில்
விரிவான ஓய்வூதிய திட்டத்தினை ஏற்படுத்த மத்திய அரசிற்கு ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ என்ற அமைப்பானது பரிந்துரை செய்திருக்கிறது. எனவே இந்த ஆணையம் எந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகும் என்று கேட்கப்பட்டிருக்கு. இந்த பிஎஃப்ஆர்டிஏ அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்பது எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று கேட்கப்பட்டிருக்கு. சரியான பதில் ஆப்ஷன் சி, 2013 ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பிஎஃப்ஆர்டிஏ ஆக்டின் அடிப்படையில் தான் இந்த பிஎஃப்ஆர்டிஏ என்ற அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பாகவே இந்த இன்டரிம் பிஎஃப்ஆர்டிஏ என்ற அமைப்பானது செயல்பட்டிருக்கும், ஆனால் ஒரு தீர்மானத்தின் மூலமாக செயல்பாட்டில் வந்து இருந்திருக்கும். இதன் பின்பு அதாவது 2013 ஆம் ஆண்டுக்கு பின்பு இது ஒரு சட்ட அந்தஸ்து பெற்ற ஒரு ஆணையமாக வந்து இருக்கிறது. பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்பது இந்த என்பிஎஸ்லாம் இருக்கு இல்லையா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், இதெல்லாம் கூட ரெகுலேட் பண்ணுற பாடியாக இது வந்து இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த ஆணையமானது 1 பிப்ரவரி 2014 உருவாக்கப்பட்டதாகும். இதற்கு முன்பாக இருந்திருக்கும், அது இன்டரிம் பிஎஃப்ஆர்டிஏ என்ற அமைப்பு பேரில் வந்து செயல்பட்டிருக்கும், ஒரு தீர்மானத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாக 1 பிப்ரவரி 2014 செயல்பட்டு வருகிறது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தை கண்காணிப்பது மேம்படுத்துவது இதன் முக்கிய பணியாக இருக்கிறது. நம்ம நாட்டில் பார்த்தோம்னா நிறைய ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, அட்டல் பென்ஷன் யோஜனா என்பது இருக்கிறது, நம்ம நிறைய ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கிறது 60 வயது கடந்த பிறகு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதனால் மக்கள் மத்தியிலிருந்து ஏற்படுகிறது. எனவே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றாக இணைத்து ஒரு விரிவான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆணையமானது அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அடுத்ததாக, உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்ட நாள் என்ன? உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்ட நாள் என்ன? வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேவாக கடைபிடிக்கப்பட்ட நாள் என்ன? சரியான பதில் மே 17 ஆம் தேதி. ஆப்ஷன் சி, மே 17 ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்க்கும்போது, உங்கள் இரத்த அழுத்தத்தை அளவிடவும் அதை கட்டுப்படுத்தவும் நீண்ட காலம் வாழவும், மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர், கண்ட்ரோல் இட், லைவ் லாங்கர். இதை கண்ட்ரோல் இட்டுன்னு மாற்றிக்கிங்க, அது தவறாக பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த ரத்த அழுத்தத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் தினமணி செய்தியில். பார்க்கும்போது கூட நம்மளை பாடியில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் வந்து செயலிழப்பதற்கு இது ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இந்த இதய நோய் வருவதற்கான பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, அது ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, லிவர் ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய வந்து பார்த்துருந்தோம். நிறைய பேர் இந்த பிளட் ப்ரெஷர் அவங்களுக்குள்ள இருக்கிறதே வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த மெஷூர் பண்ணுங்கள் உங்களோட பிளட் ப்ரெஷர், அதுக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதனால் நீங்கள் நீண்ட காலம் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கருப்பொருளானது இருக்கிறது. அடுத்ததாக, விசாகப்பட்டினம் ஸ்டைரீன் வாயு வெளியேற்றம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவர் யார்? அண்மையில் விசாகப்பட்டினத்தில் இந்த ஸ்டைரீன் வாயு அப்படின்ற ஒரு வாயானது வெளியேறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை உயிர் வாங்கியது இல்லையா, அதை சார்ந்து இதை விசாரிப்பதற்காக ஒரு ஆணையமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தின் தலைவர் யார்? சரியான பதில் நீரப் குமார் பிரசாத் என்பவர். நீரப் குமார் பிரசாத் என்பவர் தான் இந்த ஆணையம் என்பது, இந்த குழு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, 5வது முறையாக எந்த நாட்டின் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு பதவியேற்றுள்ளார்? 5வது முறையாக எந்த நாட்டின் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு பதவியேற்றுள்ளார் என்று கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டை பொறுத்திற்கும் கடந்த ஓராண்டில் 3 முறை தேர்தல் நடத்தப்பட்டது. ஏனென்றால் எந்த ஒரு தேர்தலையும் பெரும்பான்மை என்பது யாருக்குமே கிடைக்கவில்லை, அதன் காரணமாக தற்போது கூட பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணி வந்து ஏற்படுத்தி பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு சில காலமும், அது மாதிரி எதிர்கட்சி சேர்ந்த ஒரு நபர் இன்னும் சில காலமும் பதவியேற்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலுடைய 5வது பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் பதவியேற்றார். அடுத்ததாக, சமூக இடைவெளியை உறுதிப்படுத்த ஐ ஃபீல் யூ எனும் காப்பினை, அதாவது ஒரு பிரேஸ்லெட்டை உருவாக்கியுள்ள நாடு எது? நமக்கு சமூக இடைவெளியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம், சோஷியல் டிஸ்டன்சிங் எந்த எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். எனவே இதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக ஐ ஃபீல் யூ என ஒரு பிரேஸ்லெட் ஆனது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டில் அது தயாரிக்கப்பட்டிருக்கு என்று கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் இத்தாலி நாடாகும். இத்தாலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பால் வந்து ஏற்படுத்தப்பட்ட
ஒரு பிரேஸ்லெட் தான் இந்த ஐ ஃபீல் யூ என்பதாகும். இந்த கோவிட் 19 பொறுத்திருக்கும் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் என்பது பரவலான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த சோசியல் டிஸ்டன்சிங், இந்த ஐசோலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த குவாரண்டைன் போன்ற வார்த்தைகளை நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். அடுத்ததாக தேசிய புலம்பெயர்ந்தோர் தகவல் அமைப்பு நேஷ்னல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்பதனை உருவாக்கியுள்ள அமைப்பு எது? தேசிய புலம்பெயர்ந்தோர் தகவல் அமைப்பு நேஷ்னல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்பதனை உருவாக்கியுள்ள அமைப்பு எது என்று கேட்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் NDMA நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க தான் இந்த தேசிய புலம்பெயர்ந்தோர் தகவல் அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த புலம்பெயர்ந்தோர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய பிரச்சனைகள் என்பது இருக்கிறது இல்லையா. நடந்து போகும்போது வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்காங்க, அதே மாதிரி லாரியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இருந்திருக்காங்க. இந்த புலம்பெயர்ந்தவர்களை சார்ந்து நிறைய தகவல்களை மாநில அரசாங்கங்கள் இதுவரை வந்து பெறவில்லை. அதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் 2 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்னு சொல்கிறாங்க, சில நேரங்களில் 10 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில டேட்டா வந்து நம்மக்கிட்ட வந்து கிடையாது. அதற்காக தான் இந்த டேட்டா ஆனது தூக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பது NDMA நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்பது. இந்த ஆணையமானது தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். இதுதான் நேற்றைக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து நம்ம முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.